முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது நம்மளோட வாழ்வில் மிக இன்றியமையாத முக்கியமான ஒன்று. சூரியனும் சந்திரனும் ஒன்னாக இணையும் இந்த நாள் தான் அமாவாசை இல்லையா. இதுல பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது. மாதா மாதம் வரும் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுவது மிக சிறந்த ஒன்று. அதிலும் இந்த ஆடி புரட்டாசி தை இந்த மாசங்கள்ல வரும் அமாவாசை ரொம்பவுமே முக்கியமான அமாவாசையா கருதப்படுது. இந்த அமாவாசை அன்னைக்கு யார் வேணுமானாலும் விரதம் இருக்கலாம், ஆனா தர்ப்பணம் வந்து தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே செய்ய முடியும். மற்றவங்க உங்க முன்னோர்களை வணங்கி தான தர்மம் செய்தாலே போதுமானது. நம் முன்னோர்கள் வந்து இருக்கும்போது நம்முடன் இருந்து நம்மளோட வாழ்க்கையை செம்மைப்படுத்தவும் நல்ல அறிவு கொடுப்பதற்கும் அவங்க வந்து ரொம்பவுமே நமக்கு வந்து உதவியா இருந்தாங்க. அதனால அவங்க மறைவுக்கு பின்ன அவங்க பித்ருலோகத்துல இருந்து நம்ம வாழ்வுக்கு வந்து சகல அருளையும் வழங்கக்கூடிய அந்த நிலையை அடைவாங்க. ஒருவன் வந்து தன்னுடைய பெற்றோர், குலதெய்வம், முன்னோர்கள் இவர்களை வணங்கி எதையும் ஆரம்பித்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்றதான் உண்மை. அமாவாசை நாட்கள்ல வந்து புண்ணிய தலங்களுக்கு சென்று அங்க தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவுமே புண்ணியத்தை தரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால இந்த பித்ரு தோஷம் நீங்கும், தடங்கல்கள், திருமண தடை இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புனித தீர்த்த தலங்களுக்கு சென்று எள் தண்ணீர் இறைத்து பித்ருக்களோட தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டும். அப்படி செஞ்சா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதுடன் அவர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது உறுதி இல்லையா. அதனால அமாவாசை நாட்கள்ல தீர்த்த கரையில நீராடும் போது பித்ருக்காரகனாகிய சூரியனுக்கு நம்மளோட இரு கைகள்லையும் நீர் விடும் அர்க்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்க்கியம் செய்வது ரொம்பவுமே நன்மையை தரும். அதாவது கடல் அல்லது புனித நதிகளில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பூர்ணமாக பெறலாம். முன்னோர்களுக்கு வந்து இந்த 3 கை தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து செய்யும்போது தர்ப்பணம் செய்த பலன்கள் வந்து நம்மிடம் இருந்து இந்த பித்தூர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார் அப்படின்றது தான் அந்த தாத்பரியம். அந்த தேவதைகள் வந்து இந்த முன்னோர்களிடம் இந்த பலன்களை சேர்க்குது. அதனால அவர்களோட ஆசி நமக்கு கிடைக்குது அப்படின்றது தான் ஐதீகம். அதனால தான் அதை செய்கிறாங்க. முன்னோர்களையும் வழிபட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் படையலிட்டு இயலாதவர்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நடைமுறை தெரியாது, அப்புறம் வாத்தியார் அது வந்து தேடணும், அது வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினம், அதோட இந்த செயல்முறை ரொம்பவுமே சிக்கலானது அப்படின்னு பல சாக்குகளை வந்து சொல்லி இதை வந்து நான் அவங்க செய்யறதில்லை. அதற்காகவே இந்த சேனல்லையே நம்ம வந்து அகத்தியர் தமிழ் தர்ப்பண மந்திரம் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து செய்யலாம். அதை வந்து திரும்பவும் சொல்றதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அதனால அதை திரும்பவும் சொல்றேன், கண்டிப்பாக செய்து பலன் பெறுங்க. சரி, எப்படி செய்வது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு தர்ப்பணம் செய்ய 6 விஷயங்கள் 6 பொருட்கள் தேவை, அவ்வளவுதான். அதனால முதல்ல உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் எடுத்துக்கோங்க. அது வந்து மரத்திலேயோ, தர்பை பாயிலையோ, இல்லை ஒரு சுத்தமான துணியாக கூட நீங்க அதை வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். மரம், செம்பு, பித்தளை அல்லது வெள்ளியில ஒரு தட்டு, இதுக்கு வந்து கண்ணாடியோ எஃகு இதெல்லாம் வேண்டாம், அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. பிறகு ஒரு செம்புலேயோ இல்லை இந்த வெள்ளிலேயோ இல்லை இந்த மரத்தனாலேயோ சொம்பு, ஒரு சுத்தமான தண்ணீர் கொண்டு சொம்பு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள் விதைகள், இது ரொம்பவுமே முக்கியமானது. கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா அது கூடாது, கருப்பு எள் மட்டுமே பயன்படுத்தணும். அடுத்தது தர்பை புல், எல்லா இதில் நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், அந்த தர்பை புல்லை வாங்கி வச்சுக்கோங்க. பவித்திரம் பண்ணிக்கணும். பவித்திரம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னீங்கன்னா, இதோ இந்த படத்தில் இருப்பது போல அதை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு முடிச்சு போட்டு இதை வந்து விரலில் மோதிரமாக, வலது கையில் மோதிர விரலில் அணிய வேண்டும். இதோ இப்படி அணிய வேண்டும். உங்களோட முன்னோர்கள் பெயரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம் இல்லையா. அதனால முன்பு சொன்னோம் இல்லையா, அந்த ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டு இப்ப கிழக்கு பார்த்து உட்கார வேண்டும். முதல்ல விநாயகரையும் சூரியனையும் வணங்கிட்டு இந்த காரியம் நல்லபடியா முடியணும், நான் செய்யும் இந்த தர்ப்பணம் எனது முன்னோர்களுக்கு சென்று எங்களை ஆசீர்வாதம் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க, அது ரொம்பவுமே முக்கியம். அடுத்தது பவித்திரம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவித்திரத்தை இந்த மோதிர விரலில் அணிஞ்சுக்கோங்க.
அடுத்து அந்த தட்டுல தர்பை புல்ல இங்க காமிச்சிருக்க இந்த படத்துல காமிச்சிருக்கிறது போல அடுக்கிக்க வேண்டும். அதாவது மூணு வரிசை நேர் வரிசையிலையும் நேர் வாக்குலையும் இந்த மூணு வரிசை பக்கவாட்டுலையும் இதை வந்து இப்படி அடுக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு வரிசையிலும் இந்த இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த எண்கள் போட்டிருக்கு பாருங்க, அந்த இடங்களில் பன்னெண்டு இடங்கள் வரும் இல்லையா. அந்த பன்னெண்டு இடங்கள் தான் உங்கள் பன்னெண்டு முன்னோர்கள். இந்த வரிசையில் கையில் எள் விதைகளை வச்சுக்கொண்டு நான் சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே, ரொம்ப எளிமையான ஒரு நாலு வரி மந்திரம், அதை சொல்லிக்கொண்டு இடது கையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வலது கையில் ஊற்ற வேண்டும். ஆனால் அந்த தண்ணீர் வந்து நமக்கு அந்த கட்டை விரல் மற்றும் ஆட்காட்டி விரலுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதன் வழியாக அந்த தண்ணியும் எள்ளும் அந்த தட்டில் விழ வேண்டும். அந்த சமயத்தில் உங்களோட மூதாதையர் பெயரை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மூதாதையர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் வரிசையில் முதல் மூணு வந்து உங்களோட அப்பா, உங்களோட தாத்தா, உங்களோட கொள்ளு தாத்தா. அதே மாதிரி அடுத்தது உங்கள் அம்மாவோட அப்பா, அம்மாவோட தாத்தா, அம்மாவோட கொள்ளு தாத்தா, சரியா. அதே போல் அதாவது மூன்று பேர், மூன்று ஆண்கள் அந்த வரிசையில், மூன்று ஆண்கள் இந்த வரிசையில். அதே போல் பெண்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மா, அப்பாவோட பாட்டி, அப்பாவோட கொள்ளு பாட்டி. அதே போல் அம்மாவோட அம்மா, அம்மாவோட பாட்டி, அம்மாவோட கொள்ளு பாட்டி. இவங்க அதாவது பாட்டி தாத்தா, ஆனால் அடுத்தடுத்த தலைமுறை, அதை மாதிரி சமீபத்து தலைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட இந்த பன்னெண்டு பேர்களை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பேர் தெரியாது அப்படின்னா ஒன்றுமே கவலை வேண்டாம், உங்களோட உறவை மட்டும் சொன்னாலே கூட போதும். இந்த படத்தில் இருக்கிறது போல அதே வரிசையில் ஊற்றுறது நல்லது. அதாவது முதல்ல ஆண்கள், அப்பாவோட வரிசையில் ஆண்கள், அம்மாவோட வரிசையில் ஆண்கள், அப்புறம் அப்பாவோட வரிசையில் பெண்கள், அம்மாவோட வரிசையில் பெண்கள். ஒரு முன்னோருக்கு வந்து மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் இதை செய்யணும். அப்போ எத்தனை வருது, 12 × 3 = 36 முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நீங்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டும். ரொம்ப எளிமையான அந்த மந்திரம் இதோ. மெய்யில் விளங்கும் ஜோதி, மெய்யுணர்ந்த மேல் நீத்தார், மனங்குளிர வார்த்தை எழுநீர் ஏற்று, மனங்குளிர்வீர், மனங்குளிர்வீர், மனங்குளிர்வீர். இவ்வளவு எளிமையான மந்திரம் இல்லையா. இந்த மந்திரத்தை 36 முறை சொல்லிட்டு வணங்கிக்கோங்க. முடிந்த பிறகு இந்த மோதிர விரலில் வந்து இருந்து அந்த பவித்திரத்தை எடுத்து அந்த தட்டில் வைத்து விட வேண்டும். இப்போ தெற்கு திசை நோக்கி 12 முறை, 12 மூதாதையருக்கு நம்ம செஞ்சோம் இல்லையா, அதனால 12 முறை நமஸ்காரம் செய்து பகவான் நாராயணனையும் முன்னோர்களையும் வணங்க வேண்டும். உங்களுக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும், எங்களுடைய குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தண்ணீரை மட்டும் நீங்கள் எடுத்து மரங்களுக்கோ செடிகளுக்கோ நீங்கள் ஊற்றலாம், ஆனால் அந்த எள் வந்து கால்படாத இடத்தில் அதை மிதிக்கக்கூடாது. அதை பறவைகளுக்கு உணவாக நீங்கள் கொடுத்து வேண்ட வேண்டும். அதை வந்து மண்ணில் போடக்கூடாது, ஏன்னா அந்த எள் வந்து முளைக்கக்கூடாது, அது முளைத்தா நம்மளோட மூதாதையருக்கு துன்பம் வரும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் அதை பறவைகளுக்கு கொடுத்து விடுங்கள். கோவிலில் குளத்தில் கூட நீங்கள் வந்து இதை செய்யும் போது கூட அதை வந்து இதில் ஊற்றாமல், மண் இருக்கிற இடத்துல ஊற்றாமல் அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து ஊற்ற வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காருண்ய தர்ப்பணம். எவ்வளவோ பேருக்கு வந்து யாருமே இல்லாதவங்க, இல்லைனா யாருமே செய்யலை இந்த காரியங்கள் செய்யலை, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மறைந்த யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் இதை செய்யலாம். ஒரு நண்பனாகோ ஒரு தோழிக்கோ இது போல் வந்து நம்ம குடும்பத்தில் யார் தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் இதை வந்து செய்யலாம். அதை காருண்ய தர்ப்பணம் மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீத்தார் நெடுங்கோளம், நின்ற வழி நீள்தாயம், ஏத்தார் எங்கோளம், எங்குலத்தார் எம்பூரம், காத்தார் காரணத்தார் கரமேவி எழுப்புலமே, கூத்தார் குடப்பெருமாள் கொண்டாங்கே ஏகிடவே, மூத்தார் முதம் வேதம் முற்றாய் மலர்ந்திடவே, பூத்தார் புனல் எம்பும் பூமறையாய் பூநட்டும், காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே, காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே, காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே. அவங்களுக்கு செய்யறதுக்கு யாரும் இல்லை, அவங்க நல்ல கதி அடையணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி இதை செய்தாலுமே ரொம்பவுமே புண்ணியம் வரும். பிறகு அவங்களுக்கு பிடித்த உணவை சமைத்து நீங்கள் வந்து படையல் போடுற வழக்கம் இருந்தால் படையல் போடலாம், இல்லைனா வந்து காக்காக்கு சாதம், எள் சாதம், நீங்கள் செஞ்ச பலகாரம் எல்லாத்தையும் வந்து சமைத்து அந்த பறவைகளுக்கு உணவு கொடுத்துட்டு, முக்கியமான ஒரு விஷயம் அன்றைக்கி வந்து இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பசி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்கிறது முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
இது வந்து ரொம்பவே எளிமையான ஒரு முறை தான். அதை நீங்கள் வந்து செய்து பலன் பெறுங்க. வாழ்க வளமுடன்.